வணக்கம் நண்பர்களே. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் சமீபத்தில் இலங்கையில் வரவேற்பையும் சர்ச்சையும் சரிசமமாக பெற்ற விஷயம் இது. இலங்கையில் யுத்த காலத்தில் இராணுவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட விமான நிலையம்தான் பலாலி விமான நிலையம். யுத்த காலத்துக்கு அப்புறம் உள்நாட்டு போக்குவரத்துக்காக இந்த விமான நிலையம் பயன்படுத்தப்பட்டது. இப்போ இந்த விமான நிலையம் இந்திய அரசாங்கத்தோட உதவியோட யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையமாக ஆக்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த மாதம் 14ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு பேர் பலகையில் தமிழில் முதல்ல பேர் வச்சதுலேருந்தே சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கு. இந்த விமான நிலையம் பணிகள் முழுசாக முடியாமலே அவசர அவசரமாக திறந்து வச்சுருக்காங்க. விமான நிலையத்தோட நிரந்தர சேவைகள் தற்போதுள்ள சில குறைபாடுகளை சரி செய்த பின்னரே தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இலங்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிக தமிழ் மக்களை கொண்ட பகுதி. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலையில் பயணிகள் விமான நிலையம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பலாலி விமான நிலையத்தை அவசர அவசரமாக சர்வதேச விமான நிலையமாக அமைக்க காரணம் என்ன அப்படின்ற கேள்வி நம்மள பல பேருக்கு எழாமல் இல்லை. வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த பணியை இவங்க தொடங்கியிருக்காங்க. வடக்கு மாகாண பகுதி தமிழ் மக்களோட கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான தேர்தல் யுக்தி தான் இது. அதுவும் இல்லாமல் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்கள் 95% காணிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமானவை. ஆனால் யாழ்ப்பாணம் மட்டும்தான் 95% தனியார் காணிகளை கொண்ட பகுதி. இங்கே சிங்கள குடியேற்றங்கள் கிடையாது. இந்த விமான நிலையம் அமைப்பதன் மூலமாக இந்த விமான நிலையத்தில் பணிபுரிய அலுவலர்கள் தேவை. விமான நிலைய அலுவலர்கள் ஊழியர்களாக யாரை நியமிப்பாங்க? தமிழர்களையா? இல்லை. அப்படின்னா விமான நிலைய அலுவலர்களாக ஊழியர்களாக சிங்கள மற்றும் இஸ்லாமியர்களை தான் யாழ் மாவட்டத்தில் நியமிப்பாங்க. அப்படி நியமிக்கிற அவங்கள அங்கேயே தங்க வைப்பாங்க. இது எந்த சிக்கலும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் அவர்களையும் இஸ்லாமியர்களையும் சத்தமே இல்லாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் குடியேற்றம் செய்வதற்கான திட்டம்தான் இது. வடக்கு பகுதியில் சத்தமே இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு மத்தியில் யாழ்ப்பாண பகுதியில் இது தமிழர்களுக்கு நன்மை செய்வதாக ஒரு மாயையை ஏற்படுத்தி சிங்கள மற்றும் இஸ்லாமியர்களை தமிழர்கள் பகுதியில் குடியமர்த்துகிற திட்டம்தான் இது. ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரியான நாடுகள் வாழ்கிற தமிழ் மக்கள் பெரும்பான்மையானவங்க வடக்கு மாகாணத்தை சேர்ந்த, குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த விமான நிலையம் அமைவதன் மூலமாக அவங்களோட நேரத்தையும் பண விரயத்தையும் குறைக்க முடியும் அப்படிங்கிறது யாழ்ப்பாண மக்களோட நம்பிக்கை. நன்றி.